வணக்கம். அரங்கர் டிவியில இருந்து நான் நந்தர்ஷினி பிரியா. வார வாரம் நிறைய நண்பர்கள் நம்ம ஓங்கார குடில் ஆசனம் சந்திக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் இன்னைக்கு நான் ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க எவ்வளவு நாளா குடிலுக்கு வந்துட்டு இருக்காங்க, ஆசனம் பத்தி என்னெல்லாம் அவங்க உணர்ந்தாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேரு ஐயா? என் பேரு ஆர்மம். நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா? பொள்ளாச்சிலிங்க, பொள்ளாச்சி இருந்து வர்றோம். சரிங்க. நீங்க ஓங்கார குடிலுக்கு எப்பெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க? ஓங்கார குடிலுக்கு ஒரு 5 வருஷமா வந்துட்டு இருக்கிறோமா. வந்து அன்னதானம் பஞ்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி வாஸ்து பண்ணிட்டு இருக்கிறேன். இதனுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா, அதாவது சொல்லில் அடங்காது, ஒரு இருக்கு அப்படிங்கறது வந்து சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். அந்த மாதிரி வந்து நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அஸ்ட்ராலஜி வாஸ்துவா இருந்தாலும் மற்றவங்களுக்கு வந்து என்னிடத்துல வரும்போது நான் வந்து ஐயாவை போய் ஒரு முறை பாருங்க, ஐயாவை பார்க்கும்போது வந்து ஜோதிடம் எல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிறது கூட நானே சொல்லுவேன். ஜோதிடரா இருந்தாலும் நான் அந்த மாதிரி சொல்லுவேன், ஐயாவுடைய ஆசி பெற்றுவாங்க, உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நிறைய அன்பர்கள் நான் வந்து எப்படி மாசத்துல ஒரு 10 பேர் 15 பேர் கூட்டிட்டு வரேன். இது வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவு நிறைய பேர் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அவங்களுடைய அனுபவங்கள் வந்து நிறைய எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுபோக ஞானத்தருடிகள் நூல் வந்து நான் ஒரு வாரத்துல மாசத்துல வந்து ஒரு 50-100 வாங்கி நானாக ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மூழ்கி அருள் கஞ்சி வந்து நம்ம பொள்ளாச்சியில முடிஞ்சால் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200-250 பேருக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது போக வந்து பாத்தீங்கன்னா, அன்னதானம் அப்படிங்கிறது என்னால முடிஞ்சதை வந்து குடிலுக்கு நான் வரும்போதெல்லாம் வந்து ஐயா இடத்துல கொடுத்துருக்குறேன். அது சொல்லில் அடங்காது. என்னை பொறுத்தல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அனுபவம். ஜோதிடமா இருந்தாலும், திருமணம் இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து ஐயா இடத்துல மிக நல்லா வெற்றி அடைஞ்சு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப மன நிறைவா வந்துட்டு இருக்கிறோமா. நானே இன்னைக்கு எனக்கு குடும்பத்தோட தான் வந்திருக்கேன். என்னுடைய குழந்தைகள் கூட பாத்தீங்கன்னா, சில உடல்நல நோயினால வந்து ஐயாவுடைய ஆசினால நல்லா ஒரு சிறப்பா ஆசி கிடைச்சு நல்லா இருக்காங்கம்மா. சரிங்க. இப்ப 5 வருஷமா வந்திருக்கேன்னு சொல்றீங்க. 5 வருஷத்துல எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இதுவரைக்கும் நிறைய இடங்கள் போயிருப்பீங்க, நிறைய குருமார்களை பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய கோயில்களுக்கும் சென்று பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க இல்லாத மாற்றம் இங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுங்க ஐயா? இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவங்க யாருமே இதைத்தான் செய்யணும் பண்ணணும் சொல்றது இல்ல. ஐயா வந்து என்ன சொல்றாரு, முதல்ல வந்து அசைவத்துல இருந்து சைவத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம உயிர்கொலைங்கிறது வந்து அது என்ன பாவம் தான், அதாவது பாவங்கள் இது வந்து மறுபடியும் ஒரு தெய்வத்தை வென்ற துணிமை இல்லாத ஒரு காரியம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நாங்க முழுமையா சைவத்துக்கு மாத்தி ஐயா கிட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா, நல்ல உடல் ஆரோக்கியத்துல கூட இன்னைக்கு நிறைய இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்ல முடியல எனக்கு. சரிங்களா, நான் இப்ப ஆரம்பத்துல வரும்போது கூட பாத்தீங்கன்னா, ஒரு நண்பர் மூலியமா தான் நான் இங்க வந்து முதல் அனுபவத்தை நான் தெரிஞ்சுட்டேன். இப்ப எனக்கு ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு மீண்டும் மீண்டும் ரொம்ப ஆர்வமா இருக்குது. இதோட பாத்தீங்கன்னா, நான் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டங்கள் தான். இப்ப வந்து ஐயா கிட்ட வந்து ஆரம்பத்துல 100 ரூபா மட்டும் என்னால கொடுக்கறதுக்கு அந்த வசதியா தெரிஞ்சு, இன்னைக்கு என்னால முடிஞ்சது 100, 500 ஆகி 500, இன்னைக்கு 1000 ஆகி 1-2 ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பொள்ளாச்சி பக்கம் வர்றவங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்துக்கு உண்டான வசூல் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். மற்றவங்களுக்கு இதை சொல்ற என்ன கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வாரத்துல 2 பேருக்கு செய்யுங்க, மாசத்துல 2 பேருக்கு செய்யுங்க. முடியலன்னா மாசத்துல 2 பேருக்கு என்ன நம்மளால முடியுமோ அதை ஒரு சின்ன ஒரு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாக்கியம் கிடைக்கும், ரொம்ப புண்ணியம். ஐயாவுடைய சொல் பாத்தீங்கன்னா, நான் எல்லாத்துக்கும் சொல்றதெல்லாம் முதல்ல இந்த காப்பு, காப்பான கருவூரார் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். காப்பான கருவூரார் போகநாதர், கருணை உள்ள அகத்தீச சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனை நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், ஊர்மையுள்ள இடைக்காட சண்டிகேசர், வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. இந்த போற்றி தொகுப்பை வந்து தினமும் காலையிலையும் மாலையிலையும் ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க. உங்களுக்கு அது நான் சொல்ல வேண்டாம். ஒரு முறை நீ இந்த குடிலுக்கு நீங்க வந்து பாருங்க, வந்து அனுபவத்தை பெற்று அப்புறம் என்னத்த சொல்லுங்க அப்படிங்கிறத நிறைய சொல்லிக்கிறேன் நான். அதனால சரிங்க, ஒரு நண்பர் மூலமா ஒரு நண்பர் சொல்லி இங்க வந்தேன் சொல்லுவாங்க. அந்த நண்பர் உங்ககிட்ட குடில பத்தி என்ன சொன்னாங்க? நண்பர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொன்னா, நம்ப மாட்டீங்க, நான் 18 வருடங்கள் வந்து இந்த குடிலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிறேன், என்னால வர முடியல. நான் வந்து பாத்தீங்கன்னா 20 வருடங்கள் வந்து திருவண்ணாமலை வந்து கிரிவலம் போவேன், பாத்தீங்கன்னா ஊருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ அது வந்து எனக்கு பலனா தெரியல. அதாவது நண்பர் வந்து இங்க சொன்னாரு, நான் அவர் மூலியமா வந்து ஒரு 6 மாதம் வந்தேன், அப்புறம் 6வது மாதம் வந்து ஐயா கிட்ட ஆசி வாங்கிட்டு போய் நானே கஞ்சி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி நானே பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க அதான் சொல்லணும். சரிங்க. உங்க வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கீங்க. ஓங்கார குடிலுக்கு வந்து ஆசனம் சந்திச்சதுக்கு அப்புறம் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில அனுபவங்கள் எங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஒரு சில அனுபவங்கள் சொல்றேன் என்ன, அது என்னுடைய எடுத்த ஃபர்ஸ்ட்ல வந்து டாக்டர்ஸ் பிஹெச்டி இதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா வந்துட்டு போன ஒரு 2 நாள்லயே எனக்கு வந்து அது வைபவம்.
மறைமா எனக்கு கிடைச்சது. அவர் பார்த்தீங்கன்னா இருந்தது வந்து ஆரம்பத்தில் வாடகை வீட்டுருந்தேன். அப்புறம் வந்து ஐயா கிட்ட எனக்கு சீக்கிரமே எனக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு இடம் மட்டும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறக்கு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். அவர் நல்லா ஆசி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. முழுமையாக நம்பி வர்றவங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு, நம்பலாம் கண்டிப்பாக. நீங்க ஓங்காரக்குடியில பத்தி வெளி மக்கள்கிட்ட இப்ப நீங்க கஞ்சி ஊத்துறேன்னு சொல்றீங்க, ஏன் அன்னதானம் பண்றேன்னு சொல்றீங்க. நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ரிலேட்டிவ்ஸ்ல நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க, அவங்க கிட்ட ஓங்காரக்குடியில பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? உங்க மக்களுக்கு புரிய முடியல மக்களுக்கு புரியும்படியா நம்ம வந்து எல்லா கோயிலுக்கு போறோம். கோயில்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம் தெய்வத்துக்கிட்ட? நம்ம அதாவது ஐயா மூலி மூலிமா கிடைக்கும். தெய்வத்தை வந்து யாருமே நேரடியா பார்க்க முடியாது. ஐயா வந்து நேரடியா 1000 குழி பிரகாசத்துல வந்து ஐயா பார்த்தது. அப்பதால ஐயா மூலியமா தான் நம்ம ஆசி வாங்க முடியும். நேரடியா எதுவுமே வாங்க முடியாது. தெய்வத்தை யாருமே கண்ணால பார்க்கவும் முடியாது. தெய்வத்தை எதுவுமே நம்ம கேட்டு வாங்க முடியாது. ஐயா கிட்ட வந்து நம்ம நேரடியா கேட்கலாம், எனக்கு என்ன வேணும், எனக்கு இது வேணும்னு கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு, சீக்கிரத்துல கொடுப்பாரு. ஒரே ஒரு ஐயா என்ன சொல்றாரு, நீங்க முதல்ல சைவத்துக்கு வாங்க, அன்னதானம் பண்ணுங்க. நீங்க வந்து கோடி கோடியா வந்து நீங்க வீட்டுல பணம் வச்சது பிரயோசனம் இல்ல. அதாவது ஒரு சாப்பாடு வாங்கி யாருக்காவது கொடுங்க மாசத்துல, அதுதான் புண்ணியம். என்னோட மக்கள் வர்றவங்க கிட்ட போன அதான் சொல்லுவேன், என்னோட ஜோதிடமே பார்க்க வந்தாலும் உங்களுக்கு என்ன குறை இருக்கு, நீங்க குறை இருந்தால் நீங்க மாசத்துல ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. முடிஞ்சால் குடியில் போய் ஐயா கிட்ட வந்து ஆறுமுக அரங்கமகாதேசியர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் 100% நம்பி சொல்றேன். கண்டிப்பா எந்த குறையுமே இல்லை. என்னோட இதுல வந்து நான் முழுமையா நம்பி வர்றேன். என்னை சார்ந்தவங்க இப்ப நிறைய நம்பி வந்திருக்காங்க, நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? எங்க நீங்க சொல்லிருக்காங்க? இவன் எனக்கு வேலை இல்லாம இருந்துச்சு, வேலை கிடைச்சிச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை கிடைச்சிச்சு. திருமணமே நடக்கல. வந்து ரெண்டு நிறைய பேர் வந்து ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன், அவங்க திருமணம் ஆயிருக்காங்க. மீண்டும் அவங்க எல்லாம் வந்து ரெண்டாவது வந்து ஐயா கிட்ட வந்து நிறைய என்னால முடிஞ்சதை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க. சரிங்க, இப்ப இந்த 5 வருஷத்துல உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. உங்க மூலமா நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த 5 வருஷம் ஓங்காரக்குடிக்கு வந்ததுல இருந்து உங்களுக்கு ஓவராலா எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. அதாவது நான் இங்க வரும்போது அப்படின்னா ஒரு 10% இன்னைக்கு வந்து 100% வந்து முழு நம்பிக்கை. கண்டிப்பா நம்பிக்கை, எந்த குறைபாடும் கிடையாது. குழந்தைகள் பாருங்க, என் பேத்தியெல்லாம் ரொம்ப ஐயா இருக்காரு, அரங்கர் இருக்காரு. என் பேத்தியெல்லாம் நிறைய இங்க பேட்டி கொடுத்துருக்காங்க, பேசியிருப்பான் நல்லா பேசுவாய்ப்பு. அரங்கர் இருக்காரு, அரங்கர் நம்ம கூட இருக்காரு. அரங்கர் இருக்கும்போது நீங்க என்ன பயந்துக்கிறீங்க? இந்த COVID-19 கூட பார்த்தா சொல்லுவார், நீங்க ஏதா பயந்துக்கிறீங்க, அரங்கர் இருக்காரு, அரங்கர் நம்ம கூடவே இருக்காரு, நம்ம கிட்ட எல்லாம் எதுவும் வராது அப்படிம்பா. அந்த மாதிரி சரிங்க, நம்ம ஓங்காரக்குடியில அன்பர்களும் சரி, இங்க ஓங்காரக்குடியிலயும் சரி, தினந்தோறும் நிறைய அன்பர்கள் நிறைய இடங்கள்ல இந்த கோவிட் பிரச்சனையிலயும் சரி நிறைய இடத்துல அன்பர்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது கையில நிறைய இருந்தா பத்தாது. அதை வந்து நம்ம கொண்டு வச்சால் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து அந்த குடிப்பினை இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் சாப்பாட்டு கொண்டு ஆக்கி வச்சுன்னா அது வீணாத்தான் போயிடும். ஆனால் வந்து ஐயாவனுடைய ஆசையில் அதுவும் நடக்காது. நீங்கள் நிறைய எவ்வளவு நீங்கள் செஞ்சு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாலும் ஐயாவனுடைய ஆசை இல்லாமல் அந்த அன்னதானம் கூட நம்மளால செய்யறதுக்கு கண்டிப்பாக முடியாது. ஐயாவனுடைய ஆசை முழுமையாக வேணும். இல்லை மனமுருகி ஐயாவை வேண்டலாம். கண்டிப்பாக எந்த நேரத்திலையும் ஐயாவை மனமுருங்கி வேணா போதும். ஆறுமுக அரங்க மகாதேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஒரு 2 நிமிஷம் மனமுருகி நினைங்கன்னா அந்த நிமிஷம் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இது 2 நேரமும் நான் அதை தான் பண்ணிட்டு வர்றேன். மற்றவங்களுக்கு முதல்ல என் இடத்துல வந்தாங்கனாலே ஜோதிடம்னு என்னை எடுத்தாலே வந்து நான் இதைத்தான் சொல்லுவேன். என்னை விட நீங்க ஐயாவை நம்புங்க. என் பேர் ஆறுமுகம்தான். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 13/1960. என் பேர் ஆறுமுகம்தான். எனக்கு அது ஒரு பெருமை. என்ன ஐயா பேரும் அது என்னுடைய பேரும் போது அதே டேட் ஆஃப் பர்த் போது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெற்றி. இப்ப கூட ஐயா சொன்னார், ஞானிகள் உன்னிடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஞானிகளுடைய ஆசியாலையும் ஐயா ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் அவர்களுடைய ஆசியாலையும் என்னிடத்துல வர்றவங்களுக்கு முழுமையான வாக்கு சொல்லி ஐயா கிட்ட அனுப்பிச்சு விட்டுக்கிறேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. சரிங்க, நம்ம ஆசான் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய ஸ்பீச், இங்க ஓங்காரக்குடியிலும் சரி வெளியூர்கள்லயும் பேசி நிறைய நிறைய இடத்துல வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கீங்க? ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு சொல்ல பிடிச்ச விஷயம் எனக்கு எதுன்னு சொல்ல முடியாது. சொல்றதுக்கு எதுனே எனக்கு இல்ல. இப்போ ஐயா ஏதாவது ஒரு முக்கியமான கருத்து உங்க மனசுல நல்லா பதிஞ்சிருக்கீங்க அந்த மாதிரி சொல்லுங்க. முக்கியமான கருத்துனா எதை சொல்றதுன்னு எனக்கே ஒண்ணு தெளிவு வர மாட்டேங்குது. டக்குன்னு எது நாம டக்குன்னு சொல்றது என்ன? அன்னதானம் தான். நடக்கும்
உலக மக்கள் பூராமே ஐயாவுடைய ஆசையால எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஐயாவுடைய தினம் எனக்கு முடிஞ்ச அளவு ஐயா கிட்டவே 20 ஆசைப்படுறேன். அந்த வாய்ப்பு கிடைச்சா வந்துருக்கு கண்டிப்பாங்க, சீக்கிரமே கிடைக்கும். நாங்க உங்களோட அனுபவத்தை எவ்வளவு நேரம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.